தமிழ் சங்கமம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 10. இனியவை கூறல். குறள் 96. அல்லவை தேய அறம்பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். குறள் விளக்கம். அந்த வேறு பல நன்மைகள் என்னவென்றால், நல்ல எண்ணத்தோடு நல்ல சொற்களையே பேசினால் பாவங்கள் குறைந்து புண்ணியம் அதிகமாகும் என்று நாமக்கல் கவிஞர் விளக்குகிறார். சாமி சிதம்பரனாரின் விளக்கம். நன்மை தரும் இனிய மொழிகளை கூறுவதனால் பாவம் தேயும், தர்மம் வளரும். சி இலக்குவனார் பின்வருமாறு கூறுகிறார். நன்மை பயக்கும் சொற்களை ஆராய்ந்து இனியனவாக சொன்னால் தீமை தருவன குறைய அறமானது வளரும். வாசுப மாணிக்கம் பின்வருமாறு கூறுகிறார். நல்லவற்றை கண்டு இனிமையாக கூறின் தீமை தேயும், அறம் வளரும். திருக்குறளார் முனுசாமியின் விளக்கம். பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை ஆராய்ந்தறிந்து இனிமையானவற்றை சொல்லுவானானால் அவனுக்கு தீமைகள் தேய்ந்து அறம் மிகுந்து வளரும். நாசி கந்தையா பின்வருமாறு கூறுகிறார். நன்மை தரும் சொற்களை ஆராய்ந்து ஒருவன் இனிமையாக சொல்லுவானாயின் பாவங்கள் கெட்டு தர்மம் வளரும். Drian Lazarus says that if a man, while seeking to speak usefully, speaks also sweetly, his sins will diminish and his virtue increase. Oh.